அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு பிரிவின் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான இந்த பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள், 15 தீர்மானங்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பதே திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு தான். திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களை நீக்கியதால் பிறக்கப்பட்டது. அன்றிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான கடந்த 52 ஆண்டுகளாக இந்த இருதுருவ அரசியல் தான். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் திமுகவுக்கு எதிராக களமாடினால்தான் வெற்றி சாத்தியம். ஆனால் இன்றைய சூழலில் ஒன்றுபட்ட அண்ணா திமுக மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வாக இருக்கிறது. அதை உணர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. கடந்த 52 ஆண்டுகளாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அதிமுகவோடு ஒரு நெடும் பயணத்தை மேற்கொண்டவன் என்கிற முறையில் இந்த கருத்தை நான் இதில் பதிவு பண்ணலான் இருக்கிறேன். அதே மாதிரி பெரியார் அண்ணா கொள்கையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக வலிமையாக தொடக்க காலத்திலே இருந்திருக்கிறது. மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற போது தான் பெரியாருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டு வந்தார். மாவட்டம் தோறும் பெரியாருக்கு நினைவு தூணை இழைப்பினார். அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அதனால் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்குது. 1974 ஆண்டு அண்ணாயிசம் என்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த கொள்கை நூலை வெளியிடுகிற பொழுதே அதில் அந்த அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவில் அனைத்து மொழிகளும் 60 மொழியாக வேண்டும் என்று ஒரு சரத்தும் அதில் இருக்கிறது. எனவே அதிமுகவுடைய அந்த கொள்கை வழி நின்று தான் அடுத்தடுத்து வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ இன்றைய பொதுக்குழுவை பொறுத்தளவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. நடைபெறப்போவது நாடாளுமன்ற பொது தேர்தல். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்சியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் மோடிக்கு எதிராக களமாடப் போகிறோமா? இந்த பக்கம் ஐஎன்டிஏ அணி என்று ஒரு அணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிராக நாம் களமாடப் போகிறோமா? நடுவிலே ஒரு கூட்டணியை அமைத்து யாரை பிரதம வேட்பாளராக நாம் முன்னிறுத்தப் போகிறோம், யாருக்காக வாக்கு கேட்கப் போகிறோம் என்கிற ஒரு தெளிவை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்போம் என்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா இங்கே திராவிடம் காலங்காலமாக நம்ம பார்த்தோம், 1989 மாறி மாறி தான், 89, 90, 96. ஆனால் அது அந்த காலகட்டத்தில் திடீரென பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை அமைப்பதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த அந்த தோழமை கட்சிகள் யாருமே வர முடியலை. ஆனால் இப்போது வருவதற்கான வாய்ப்பு ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி தனி கூட்டணியை அமைக்கிற பொழுது இந்த தனி கூட்டணியில் நாம் இடம்பெற்று அதிக இடங்களை பெற்று வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை அந்த அணியில திராவிட முன்னேற்றக் கழக அணியில இருக்கிற காங்கிரஸ். நீங்க சொல்றது புரியுது, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க யாரும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாத மாதிரிதானே தெரியுது. அதை கூட விட்டுறலாம். இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதுதான் சொல்ல வரேன். பாஜகவுடன் கூட்டணி இருக்கும் போது எல்லோரும் சொல்லப்பட்ட ஒரு பதில் வந்து தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல், நீங்கள் எந்த பிரதமரை ஆதரிக்க போகிறீர்கள், உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும் போது, அப்ப காங்கிரஸ் கூட்டணி அந்த கூட்டணியில இல்லைன்னா ஆப்போசிட் கூட்டணியில தானே, பாஜக கூட்டணியில தானே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. அதிமுக தனியா வந்துருச்சு. அன்றைக்கு வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மோடியா லேடியா என்று கேட்டு அவர் தனித்து பரப்புரை செய்தார். இன்னைக்கு அந்த கால சூழல் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த கூட்டணி இங்க வந்தாலும் இவங்க யாரை ஆதரிப்பாங்க நாளைக்கு அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்கலாம். அவங்க போஸ்ட் அலையன்ஸ்ல ஆதரிக்க போறாங்க, அதுக்காக தான் அவங்க தனியா நிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சு வருதுல. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த கூட்டணியிலேருந்து இங்க வருவாங்க? அதைத்தான் நான் சொன்னேன். திராவிட முன்னேற்றக் கழக அணியிலிருந்து வருவார்கள். ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்போம் என்கிற எதிர்பார்ப்பு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினருக்கு நிச்சயமாக இருக்கிறது. வருவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா தேர்தலில் வெற்றி முக்கியம், நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு தனி அணி, திராவிட முன்னேற்றக் கழகம் தனி அணி, திரு எடப்பாடியார் தலைமையிலான தனி அணி, இப்படி தனி மூன்று அணிகள் வருகிற பொழுது களத்தில் காலங்காலமாக ஒரு 50-60 ஆண்டுகளாக 1971 பொது தேர்தலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மூன்றாவது அணி வந்தால் அந்த அணி பிழி என்று கருதி புறக்கணித்து விடுவார்கள். பல காலகட்டங்களில் நாம் பார்த்துருக்கோம். அப்போ எது இரண்டாம் அணி, எது மூன்றாம் அணி, எது அதிக சதவீத வாக்குகளை பெறும், எது அதிக இடங்களை கைப்பற்றும், அதுதான் என்னுடைய கேள்வி. எது இப்போ நீங்கள் இரண்டாம் அணின்னு சொல்ல போகிறீங்க, எதை மூன்றாம் அணின்னு உங்கள் பார்வையில் சொல்கிறீங்க? அதுதான் மக்களினுடைய வாக்கு சதவீதத்தை வச்சு பார்ப்போம். ஏற்கனவே 2019 காலகட்டங்களில்
நம்ம பார்த்தோம் ஓரளவுக்கு தனியாக பாஜக அணி அமைக்கிற போது 18.9% அளவிற்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இப்போ மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு அணி சேர விரும்புகிற பாமக தேமுதிக ஐஜிகே போன்ற அந்த உதிரி கட்சிகளெல்லாம் கொண்டு சென்று விட்டால், ஏன்னா நடைபெறப்போவது நாடாளுமன்ற தேர்தல். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இவர்கள் அணி சேர்வது என்பது சட்டமன்ற தேர்தலில் சாத்தியப்படலாம். ஆனால் நாடாளுமன்ற பதிவு தேர்தலிலே அங்கே பிரதமர் வேட்பாளர் யார் மத்தியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்கும். தமிழக வாக்காளர்களுக்கு எப்போதுமே, தமிழகம் அல்ல பெரும்பாலான மாநிலங்களில் சட்டப்பேரவைக்கு ஒரு முடிவு எடுப்பார்கள் வாக்காளர்கள், நாடாளுமன்றத்துக்கு ஒரு. நம்ம தமிழகத்திலே ஒரு உதாரணம், 1980 திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் போட்டியிட்ட போது 37 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஆட்சி கட்சியாக அதிமுக, முதலமைச்சராக ஆளுமையும் மக்கள் செல்வாக்கு மிக்கத்தில் MGR இருந்த போதே 2 இடங்கள் தான் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனால் 5 மாதத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று திரு MGR அவர்களே வந்துட்டாங்க. அதை 50-50 சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி ஆட்சி என்று அறிவித்து ஆளுக்கு 109 இடம், இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 109, திமுகவுக்கு 109, மிச்சம் 16 தொகுதிகளை சிறிய கட்சிகளுக்கு கொடுத்து களம் கண்ட போதும் வெற்றி பெற முடியவில்லை. எனவே தான் இந்த தேர்தலில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து ஒரு அணி அமைத்தால் அந்த அணிக்கு எந்த அடிப்படையில் வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள், யாரை முன்னிறுத்தி, பிரதம வேட்பாளரை பார்க்காமல் வாக்களியுங்கள் அப்படி ஒரு வார்த்தை அவருடைய பேச்சில் இருந்ததாக நான் பார்த்தேன். அப்படி பிரதம வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த அணியில். இங்கே தான் ஐஎன்டி அணியில் தான் பிரதம வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கலை. ஒருவேளை இந்த பிரதம வேட்பாளரை பார்க்காம அணி அப்படின்னா, அப்போ பிரதம வேட்பாளராக அறிவிக்காத ஐஎன்டிஐக்கு ஆதரவா என்கிற ஒரு சந்தேகமும் பொதுவெளியில் எழும். அதை வந்து தெளிவுபடுத்தணும். இந்த பொதுக்குழு என்பது ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் அறிவிக்கலை. நாளைக்கு அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா அவங்க களத்தில் என்னவா அது பிரதிபலிக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு விஷயம், இந்த ஐஎன்டிஏ அணியில் ஒருபோதும் எடப்பாடியாருடைய அணி சேருவதற்கு வாய்ப்பே இல்லை, 100%. தொடக்கத்திலே சொல்லிட்டேன். அணி சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் உணர்வும் பாஜகவுக்கு இருந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அது முடியாத பட்சத்தில் முறிந்து வெளியிலே வந்துட்டாங்க. இங்க தமிழகத்தை பொறுத்தளவில் பாஜகவிற்கு என்று தனித்த செல்வாக்கு இல்லை, சிறுபான்மை வாக்குகளும் சிதறி போய்விடுகிறது. எனவே இதை வைத்து நாம் ஒரு கணிசமான வாக்குகளை 2024 பெற்று ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றால் 2026 மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக வீழ்த்தி வந்துவிடுவோம் என்கிற எண்ணமும் உணர்வும் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமியாருக்கு இருக்கலாம். ஆனால் அது சாத்தியமா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். 2024 தேர்தலில், நாடாளுமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளிலுமே நிற்குது என்று வைத்துக்கொள்வோம், அல்லது 1-2 அணிகளோடு சேர்ந்து நிற்கிறது என்று விருப்பம். நான் குறிப்பிட்டல்ல, மத்தியில் யார் ஆட்சி என்று பார்த்து தான் வாக்காளர்கள் வாக்களிப்பாருங்கள். யாருக்கு ஆதரவு என்று இவர் களம் இறங்கினால் இவருக்கு ஆதரவாக எந்த வாக்காளர்கள் எப்படி வாக்களிப்பார்கள், அதுதான் என்ன பார்வை அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான இந்த கேள்வி தூக்கி நிற்கிறதுனால ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுகவை வீழ்த்த முடியுங்கிறது தான் காலங்காலமான அரசியல் அணுகுமுறை, தேர்தல் அணுகுமுறைகளாக இருக்கிறது. இதற்கான வாய்ப்பு சாத்தியம் உண்டா அப்படிங்கிறத அவர்கள் யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு. யார் வாக்களிப்பார்கள்னு கேட்டார், மக்கள் தான் வாக்களிப்பாங்க. ஏன்னாக்கா ஏற்கனவே நாங்கள் தனித்து வந்து பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி களம் கண்டு ஆட்சி அமைத்தவர்கள். அதே போல் இப்பயும் வந்து 66 உறுப்பினர்கள் கூட்டணியோடு 75 வந்து பிரதான எதிர்கட்சியாக எங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, 66 MLAக்களை பெற்றவங்க நாங்கள், அது எல்லாமே அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் பெற்றது தான். அப்படி இருக்கும்போது இன்னொன்று சொன்னாங்க, போஸ்ட் அலையன்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. போஸ்ட் அலையன்ஸ் திமுக பாஜகவோடு சேராது என்று என்ன நிச்சயம்? அதே போல் இந்த புள்ளி கூட்டணியில் நீங்கள் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு கேட்டீங்க. நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்க இப்ப அறிவிக்க மாட்டோம், நாங்க வெற்றி பெற்ற பின்னாடி மாநிலங்கள்ல இருக்கிற நம்பர்ஸ் வச்சு அப்புறமா தான் நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கவும் முடியாது, அவங்க பிரதமரா ஆவறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் திரிணாமுல ஆதரிக்குமா, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால காங்கிரஸ் ஆதரிக்குமா, அப்புறம் எப்படி வெற்றி பெறுவதற்கே வாய்ப்பு இல்லைன்னும் போது பிரதமர் வேட்பாளர் எங்கே வருவாங்க? இல்ல, நீங்க எப்படி அவர் வைக்கிற வாதம், நீங்க அந்த கூட்டணிக்கும் போக போறது இல்ல, பாஜகவையும் எதிர்த்து நீங்க பாஜக கூட்டணி இல்லைன்னா
உங்களுக்கு வாக்களிப்பது அப்படிங்கறத எந்த நீங்க யாரை ஆதரிக்க போகிறீர்கள்னு மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க வந்து மோடியா லேடியா ஃபார்முலாவை சொல்றீங்க, அதை நானே சொல்லிதான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த கேள்வியை. அந்த கல சூழல் இன்னைக்கு இல்ல இல்ல. அதுதான் கூட்டணி வச்ச போதெல்லாம் எந்த பிரயோஜனமும் மத்திய அரசாங்கங்களால் கிடையாது, மாநில உரிமையை பெறுவதற்காகத்தான் நான் எங்களுக்கு வாக்களியுங்கள் இப்ப 40-க்கு 40 சொல்றான். நாங்க கூட்டணியில் அங்க இருந்த போதே கூட எல்லாத்தையும் எதிர்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். நான் சொன்ன மாதிரியான அந்த 11 காலேஜஸ்ல இருந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்கள்ல இருந்து காவிரி உரிமையில இருந்து அது நாங்க கூட்டணியில் இல்லாத போது நாங்க எங்களுக்கு நீங்க பெருவாரியான வாக்கு கதா சீட்ஸ் 40 கொடுத்தீங்கன்னா இன்னும் வலிமையாக எதிர்த்து நாங்க ஒரே ஒரு விஷயம், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சி தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற தேசிய கட்சியாக பரிமளித்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றது. கிட்டத்தட்ட 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. இந்த கட்சியை தொடங்கி அவர் MGR அவர்கள் அவர் முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், கட்சியை விட தொண்டர்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்ப சொல்கிறார், இந்த ராமச்சந்திரனை ஒழித்து விடும் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை நீங்கள் அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரங்கள் தோன்றுவார்கள், 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக கொடி வாழலாக பறக்கும்னர். சட்டப்பேரவையில் செல்வி ஜெயலலிதா சொன்னார், 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று. அவர்களுடைய நம்பிக்கை என்பது தொண்டர்கள் பலம், மக்கள் ஆதரவு, கட்சியின் கட்டமைப்பு இன்று சிதறி கிடக்கிறது. நிச்சயமாக இவர்கள் ஆதரவு திரு OPS அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவர்களுக்கும் திரு தினகரன் அவர்களுக்கான இந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது தென் மாவட்டங்களில் இன்னைக்கு நான் உறுதியாக சொல்றேன் 4-7% உறுதியாக அந்த வாக்கு சிதறும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வெற்றி வேறுபாடு 1%-3%. குறைந்தபட்சம் 4% வாக்குகள் பிரிந்தால் அதிமுக அவருடைய வெற்றி என்னாகும்? இல்ல அது இவருடைய கணக்கு இல்லைமா. இப்ப இத பொறுத்த வரைக்கும் நீங்க மாநில அரசு பேசணும், நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் இன்னொருத்தவங்கள்ட்ட நான் விவாதத்துக்கே போக முடியாது அப்படிங்கிறது இருக்கும். அதிருப்தி, கடுமையான அதிருப்தி மத்திய அரசிடம் இருந்து வாங்கிட்டு வரலாறு எங்களுக்கு பெரிய பிளஸ். இன்னைக்கு அதைதான் பொதுக்குழு நிரூபிச்சிருக்கு ஒருங்கிணைந்த அதிமுகவாக.